Saregama Karva Mini Tamil. Vanakkam. Saregama TV Show Tamil. YouTube Mulima Thambi Dhanush avargalukku ennoda vaalthukala therivikkiradhukku oru arumiyana sandarpam kedachirukku. Adukkaga nandriye naan therivichukiren. Dhanush thambiye na first avanga appavoda direction la naan vandu karisal kaattumannu indha padam ella pannumbodhu naan paathirken. Adukkaprama நம்ம ரஜினி சாரோடைய 60வது பிறந்த நாள் அப்போ அவங்க வீட்ல எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு லஞ்ச் கொடுத்தாங்க. அப்ப நான் தனுஷார பார்த்தேன். அப்பவே வந்து அவர் வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டாரு. அப்ப அவர்கிட்ட ஒரு சின்னதா அந்த ஃபங்க்ஷனே ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தனால நிறைய நேரம் பேச முடியல. அப்போ கேட்டேன், தம்பி நான் உங்களோட நடிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உங்க ஆக்டிங் எல்லாம் பார்த்திருக்கேன், எனக்கு உங்களோட நடிக்கணும். சரிங்கம்மா சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டாரு. அதோட விட்டாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 2018 நினைக்கிறேன் 18 அக்டோபர் அப்போ வந்து அவருடைய டைரக்ஷனில் தேனாண்டால் பிக்சர்ஸ் ஒரு படம் பண்ணுறதா அவரோட ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு அமைச்சிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போனோடனே அவர் வந்து நிறைய சொன்னார். நீங்கள் வந்து முதல் மரியாதை பண்ணது அருணாச்சலம் இதெல்லாம் வந்து வேறு யாருமே அந்த கேரக்டருக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ எனக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், நான் இந்த படம் நான் தான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் என் கூடவே நடிக்கிற மாதிரி ஒரு வயசான கேரக்டரு. எனக்கு ஃபஸ்ட்டு சந்தோஷம் அவர் கூட நடிக்கிறது, செகண்ட் சந்தோஷம் அவர் டைரக்ஷனில் நம்ம நடிக்க போகிறோன்னு சரிங்க தம்பின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் குற்றாலத்தில் ஷூட்டிங் போயாச்சு. ஷூட்டிங்கில் வந்து இப்படி இப்படி இந்த கெட்டப்பில் இருக்கணும்னு சொன்னார். அந்த கெட்டப்லாம் போட்டாச்சு. இங்கே ஆஃபீஸில் பேசின தனுஷா இருக்கும் 60 ரஜினி சாரோட 60வது பிறந்த நாளில் பார்த்த தனுஷா இருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அதை விட டிஃப்ரென்ஸ் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய்ட்டோம். அவர் டைரக்டர் இப்போ அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு டெரராக இருப்பார். எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. நம்ம பார்த்த தனுஷா இருக்கும் இவருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நான் கேரவன்லேயே உட்கார மாட்டேன். அம்மா போய் கேரவனில் உட்கார சொல்லுங்கன்னு. இல்லை இல்லை நான் சார் எதிர்க்கே அப்படின்னா கண் எதிர்க்க இல்லாமல் பக்கம் அப்படி இருக்கேன். ஏன்னா அவரோட டைரக்ஷனை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த படம் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கிளைமேக்ஸ் மட்டும்தான் முடியணும். அதுக்குள்ளார எனக்கு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சாரோட படம் 15 நாள் லண்டனில் போயிருக்கணும், நீங்கள் தனுஷ் சாரோட அம்மாவாக நினைக்கிறீங்கன்னு. அந்த படத்துக்கு பேர் வந்து ஃபஸ்ட்டு சுருளின்னு வச்சுருந்தாங்க. ஏன்னா தனுஷ் சாரோட பேர் வந்து சுருளி. அங்கே போயிருக்கும் போது கூட டைரக்டர் தனுஷ் வந்து ஒரு டெரர். அங்கே போனால் ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். குழந்தை மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக உண்மையாகவே நம்ம பிள்ளை எனக்கு ஒரு பையன் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நடந்துக்குவார். அதுவும் அங்கே குளிர் வேறையா, அம்மா எனக்கு ஊருக்கு போனோம்மா, ஹோம் சிக் வந்துருச்சும்மா நல்லா பேசுவார். அதே மாதிரி ஒரு டான்ஸ் சீக்வன்ஸு ஒரு தடவை தான் மாஸ்டர் வந்து சொல்வார். அது சும்மா அப்படியே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார். அடுத்தது டேக்குள்ள மானிட்டர் வந்து கேமராவுக்காக பார்ப்பாங்க. அதுலேயே பிரமாதமாக ஆடிடுவார். அவருக்கு ஏன் இந்த மாதிரி அவார்டு வருதுன்னா அது ஒன்றும் சந்தேகமே பட வேணாம், அவருக்கு தான் அந்த அவார்டுகளை கொடுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் பொருத்தமானவர் தனுஷ் தம்பின்னே சொல்லணும். அவர் கூட நடித்ததே எனக்கு ஒரு பாக்கியம்னு நினைக்கலாம். அவருக்கு இது மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அவருக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும், அதில் டவுட்டே இல்லை. அந்த அவார்டுக்கான பொருத்தமான ஒரு நடிகர்னு சொல்லணும், பொருத்தமான மனிதர்னு சொல்லணும். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் மூலிமா தம்பி தனுஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்க சந்தர்ப்பம் கொடுத்த அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாலே ரோஜா, கருணை கீதம் தந்தாலே ரோஜா, இதயம் முழுதும்